மெகா இண்டஸ்ட்ரி ஹிட்டான விக்ரம் படத்துக்கு அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதுல வந்து ரொம்பவே பிஸி ஆகிட்டாரு. ரொம்ப ஆர்வமாக பல பிரம்மாண்டமான ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆகிட்டாரு. ஒரு பக்கம் வந்து சங்கரோட இந்தியன் 2 ஆகட்டும், அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் ஹெச்வினோது படம், இன்னொரு பக்கம் மணிரத்னம் படம், அதுக்கப்புறம் வந்து நாக் அஸ்வினோட கல்கி படம், ஒரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 7, இப்படி தொடர்ந்து பிரம்மாண்டமான கமிட்மெண்ட்களோட பிஸியாக இருந்த கமலஹாசன் அவர்கள் அடுத்ததாக என்ன படம் தான் வரப்போகுது, எந்த படம் தான் ஷூட்டிங் போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கமே ரசிகர்களிடம் இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போது கமலோட அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். இப்போது யார் படம் முன்னாடி போகுது, ஹெச் வினோத் படமா, கல்கியா, இல்லை மணியத்த படமா அப்படிங்கும்போது ஹெச் வினோத்து படத்துக்கு தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பிரபாஸோட அந்த கல்கி படம் ஜனவரியில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஜனவரியில் தான் கமல் டேட்டு கொடுத்துருக்கதா தகவல் வருது. மணியத்தர படமும் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த படத்துக்கான டைட்டில் ப்ரோமோ வீடியோவை அந்த டீசராக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும்தான். ஸோ ஷூட்டிங்காக முழுக்க முழுக்க கமல் நடிக்க போகிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் அவரோட 233வது படம் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் வர நவம்பர் 7ஆம் தேதி, அதாவது உலகநாயகன் கமலஹாசனோட பிறந்த நாள் அன்னைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ரசிகர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் 7 அந்த நிகழ்ச்சியை கமல் தொகுத்துள்ளீங்களா. பேரலாக ஒரு பக்கம் ஹெச் வினோத் படத்தை நடிச்சுக்கிட்டும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டும் இருக்க போகிறாராம். ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிறது வந்து சனி ஞாயிறு 2 நாள் மட்டும் அவர் பேசினா போதுங்கிறாங்க, மீறி போனால் 1 நாள் மட்டுமே அவர் நடித்து கொடுத்தா போதுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெச் வினோத் படம் தங்கு தடையின்றி முழு வீச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் விவசாயிகளோட வழியை பேசுகிற படம் மட்டும் இல்லை, ஒரு ஆர்மி பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ கமலோட அந்த ஒன்லைன் கதையை நம்ம ஹெச் வினோத்தர்கள் அவர் ஸ்டைலில் திரைக்கதையாக்கியிருக்காரு. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட்டு நவம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு.